சிவநேயர்களுக்கு வணக்கம். செவ்வாய் மற்றும் ராகு கூட்டணி, சனி மற்றும் கேது, இந்த நான்கு அசுப கோள்களுடைய பார்வையால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பயத்தை ஏற்படுத்துது. எல்லா ராசிக்கும் இது பாதிக்குமா, அல்லது உங்களுடைய திசையை பொறுத்து இது பாதிக்குமா, எப்படி இந்த பாதிப்பை கண்டுபிடிக்கிறது? நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். செவ்வாய் அப்படிங்கிறது ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு பிளானட். ஸோ செவ்வாய் வந்து வேகம், ஒரு பலன்களை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த செவ்வாய் தான் கொடுக்கும். எப்போல்லாம் இந்த செவ்வாய் தனித்திருக்கோ அல்லது சுபர்களுடைய பார்வையில் இருக்கோ அந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பலன்கள் ஃபேவரபுளாக இருக்கும். சரி, இப்போ செவ்வாய் ராகுவோடு சேர்ந்துருக்கு, எந்த ராசியில் சேர்ந்துருக்கு? மிதுனமில் போய் சேர்ந்துருக்கு. எந்தெந்த ராசிகளுக்கு இது எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும்? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில், உங்களுடைய ஜனனகால பர்த் சார்ட்டில், அந்த ஜாதக கட்டத்தில் 12 ஹவுஸில், இந்த 12 ஹவுசஸ்லேயும் ஏதாவது ஒரு கட்டத்தில் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துருக்கான்றத பாருங்கள். இல்லை சனி கேது சேர்ந்துருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அப்படி செவ்வாய் ராகு மற்றும் சனி கேது சேரவே இல்லை, தனித்தனியாக தான் இருக்குது அப்படின்னு இருந்தால் இந்த சேர்க்கை உங்களுக்கு தோஷம் செய்யாது. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துருந்து சனியும் கேதுவும் சேர்ந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் இருந்தால், ஒரு சிலருக்கு எப்படி அமையும்னா, செவ்வாய் ஒரு இடத்துல இருந்து அதுக்கு நேராக 7th ஹவுஸில் சனி இருக்கும். அந்த சனி ராகுவோடையோ இல்லை சனி கேதுவோடையோ, இங்கே செவ்வாய் ராகு அல்லது கேதுவோடையோ இணைஞ்சு பார்வையை வந்து மியூச்சுவலாக ரெண்டு பேருமே, அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய டீம் செவ்வாய் ப்ளஸ் ராகு ஆர் கேது, அந்த பக்கம் சனி ப்ளஸ் ராகு ஆர் கேது, பார்வையை வந்து பரிவர்த்தனை பண்ணும். இப்படி மியூச்சுவலாக அந்த பார்வையை பதியும் போது ஒரு நெகட்டிவ் கிளாஷ் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் வந்து பேட் கர்மா. உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் அப்படி ஒரு பேட் கர்மா, அப்படி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா, இந்த சமயம் சேர்ந்திருக்கிற இந்த கோள்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு திசை நடந்தால் அல்லது புத்தி நடந்தால், உதாரணத்துக்கு செவ்வாய் திசை, ராகு திசை, சனி திசை அல்லது கேது திசை அல்லது இந்த புத்திகள் நடந்தால், உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இதில் குறிப்பாக இப்போ வரக்கூடிய பலன்களில் எல்லா ராசிக்குமே இது கவனமாக தான் இருக்கணும். மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிகளுக்கு இது மோர் இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குது? நீங்கள் ஃபஸ்ட்டு மேஷம் எடுத்துங்க. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் ராகு மூன்றாம் இடத்துல சேரும் பொழுது சகோதர யுத்தம், இது உங்கள் சுய ஜாதகத்தை தோஷமாக இருந்தால் சகோதர யுத்தம், அல்லது உங்களுடைய சகோதரருக்கு ஏதோ ஒரு கெடு பலன், அல்லது உங்களுடைய பெயர் புகழ் ஒரு அவப்பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் ராகுவும் தோஷமே இல்லை, சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குது, செவ்வாய் பலமாக இருக்கார், ராகு நல்லா இருக்கார், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, இதே செவ்வாய் ராகு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்களை கொடுக்கும். ஏன்னா செவ்வாயுடைய பலத்தை அந்த ராகு எடுத்துரும். செவ்வாயுடைய ஆக்ஷனை வந்து அந்த ராகு என்ன பண்ணும், அதோடைய இன்ஃப்ளூயன்ஸில், அதோடைய வயா மீடியாவில் உங்களுக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், ஸ்பீடியாக இருக்கும். அப்போ அது பாசிட்டிவாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ரிஷபம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, செகண்ட் ஹவுஸ், ஃபேமிலி ஹவுஸ். அப்போ நம்ம ரிஷபத்துக்கு, ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும், மிதன ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு விருச்சிகம், இந்த நான்கு ராசிகளுக்கு செவ்வாய் ராகு சனி கேதுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈஸி, ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மற்றும் செவ்வாய், அதே எட்டாம் இடத்துல சனியும் கேதுவும் இணைஞ்சிருக்கு. ரிஷபத்துக்கு ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், மிதுனம் முதல் வீடு, அந்த ராசி வீட்டிலேயே செவ்வாயும் ராகுவும் இருக்குது, ஏழாம் வீட்டில் சனியும் கேதுவும் மிதுனத்துக்கு. விருச்சிகம் சொல்லவே வேணாம், விருச்சிகம் ஏற்கனவே ஏழரை நாட்டு சனியில் பாத சனி, மேலும் இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராகுவோட இணைகிறார், சனி கேதுவோட இணைகிறார், ப்ளஸ் தனுசு. தனுசு கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸாக பயங்கர சஃபரிங், ரொம்ப ஒரு தொல்லைகளும் மன உளைச்சல்களும் இருந்துகிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் உள்ள இந்த கோள்களுடைய அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு டைம். ஸோ என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த நான்கு கிரகங்களுடைய திசையில் ஒரு திசை இருந்து உங்கள் சுய ஜாதகமில் இந்த தோஷம் இருந்தால், நீங்கள் வந்து 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த 5 விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி தான், ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப், லவ் லைஃப், இல்லைனா கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகள், இடையூறுகள், தவறான புரிதல்கள், இதை அவாய்ட் பண்ணால் என்ன பண்ணுறது, ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த சமயத்தில் பேசாமல் இருந்தால் நல்லது. சில பேர் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்க, வேறு ஊரில் வேலைக்கு தேடி போயிட்டு ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு குட் அட்வைஸ் தான். ஏன்னா கெட்ட நேரத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணுறதை விட அதை அமைதியாக விட்டுடணும்னா அது தானாகவே அடங்கிடும். ஏன்னா அது செவ்வாய் 45 நாளுக்கு ஒரு முறை இடத்தை மாற்றக்கூடிய ஒரு கிரகம். ஸோ ரஃப்லி 7ஆம் தேதி மே மாதம் வந்த இந்த செவ்வாய் ராகுவோட இணைவு, அப்போ தான் அந்த ராசியில் வந்து உள்ள என்ட்ரி, ஃபஸ்ட்டு டிகிரியில் வந்து செவ்வாய் உள்ள வருவார். ராகு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்.
இது ராகு இப்படி வரும், செவ்வாய் இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது. இது நெருங்கும் பொழுது ஜூன் மாதத்தில் இந்த ரெண்டு கிரகமும் ஒரே டிகிரியில் வந்து நெருங்க ஆரம்பிக்கும். அப்படி நெருங்கும் போது இந்த பிளானட்டுடைய கன்ஜக்ஷன் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸை இன்னும் அதிகரிக்கும். அந்த சமயத்தில் அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸ், அன்வான்டான தாட்ஸ், புது முயற்சி, ஒரு வாகனம் வாங்குறது, ஸ்பீட் டிரைவ் பண்ணுறது, ரிஸ்கான டூர் எடுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பணம் கொடுக்கல் வாங்குறது, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். கடவுளுடைய வழிபாடு மிக மிக அவசியம். இந்த சமயத்தில் ஒரு தெய்வத்துடைய துணை உங்களுக்கு உங்கள் ஆத்மாத்மான ஒரு ஈடுபாடான ஒரு பிரார்த்தனை பரிகாரம், இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து சேஃப் கார்டு. இப்போ நான் சொன்ன இந்த நான்கு ராசிகளில் எந்த ராசியாக நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் ராகு சனி கேதுடைய இன்ஃப்ளூன்ஸ் இது ரீதியாக தான் பண்ணும். விபத்து இல்லாமல் வாழணும்னு நினச்சிங்கன்னா வாகனத்தில் போகும்போது ரொம்ப கேர் எடுங்க. கடவுளை வணங்கின பிறகு வீட்டை விட்டு நீங்கள் வெளியே கிளம்புங்க. எச்சரிக்கை பதிவு இது. நிறைய பேர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறதே இதுதான், தனுசு ராசி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, விருச்சிக ராசி பணத்தை ஏமாந்துருக்கேன், ரிஷபம் பணம் முடக்கமாகிருக்கு, மிதுனம் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தரும் இந்த நாலு ராசிகளில் வந்து, ஏன்னா அந்த கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் அவ்வளோ பேடாக இருக்குது. கவனமாக இருந்தால் உங்கள் சுயஜாத தோஷமே இல்லை, யோகமான திசை, நல்ல பேர்த் சார்ட்டில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்ல யோகம், எந்த பாவமும் கெட்டு போல, அசுபருடைய பார்வையே கிடையாதுன்னா இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். இது ஒரு சின்ன மைல்டு ஃபோர்ஸாக தான் இருக்கும், அதாவது ஒரு 10% தடை மாதிரி கொடுக்கும். இல்லைனா சின்ன சின்ன சண்டை, ஒரு நாள் சண்டை வரும், ஒரு லேசான சீராய்ப்பு அளவில் உங்களுக்கு ஒரு சின்ன காயங்கள் ஏற்படலாம், ஒரு சின்ன மருத்துவ உதவி தேவைப்படுற மாதிரி சூழ்நிலை அமையலாம். இவ்வளோதான். அப்போ உங்கள் சுய ஜாதகம் வந்து யோகமாக இருந்தால் இந்த நெகட்டிவான ஃபோர்ஸ்க்குண்டான பிளானட்ஸ் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது. சுய ஜாதகமே தோஷம் அடைஞ்சிருக்கு, ராகுக்கே தோஷம். இந்த மேரேஜில் பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் இந்த மேரேஜ் லைஃப்பில் ராகுக்கேது தோஷங்கள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த செவ்வாய் ராகுலாம் இணையும் பொழுது உங்களுக்கு பலவிதமான எதிர்ப்பு அலைகள் வரும். இதை வந்து இந்த நெகட்டிவ் ஹாரான்னு சொல்லுவோம். ஒருத்தருடைய மனசில் கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், ஆனால் காட்ட மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட அது எதிர், அதாவது அந்த பார்ட்னரை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவங்கள தூண்டிவிடும், அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்த வைக்கும். அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது பிரச்சனைகளை மிக மிக கம்மி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது எல்லா ராசிக்குமே பொதுவாக பொருந்தும், குறிப்பாக அந்த நான்கு ராசிகளில் இதோடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதால மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ நீங்கள் கடகம் ராசி எடுத்தீங்கன்னா 12 இடத்த செவ்வாய் ராகு, வேலை தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்குது, சேஃப். ஏன்னா 12 இடத்துல செவ்வாய் வந்தால் உங்களுடைய கரியர் பிளானட், ஒரு இடம் மாற்றம் அல்லது சண்டைகள் பிரச்சனைகள் வரதுலாம் சான்சஸ் இருக்குது. சிம்மம் லாபஸ்தானத்துலேயும் 5 இடத்துல உங்களுடைய சைல்ட் பர்த் ஹவுஸ், ஸோ குழந்தைகள் மூலியமான ஒரு செலவுகள் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கன்னி, இந்த கன்னியை பொறுத்தவரைக்கும் 4 இடத்துல சனிக்கேது சேரும்போது ஹெல்த் இஷ்யூஸ், ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி துலாம், இந்த துலாமுக்கு 9 இடமும் 3 இடமும் இருக்கிறதுனால அதிக பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் இந்த 3 இடம் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப், 9th ஹவுஸ் வந்து உங்கள் ஃபாதர் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் சைடில் உங்களுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. விருச்சிகம் நம்ம சொல்லியிருக்கோம், மகரம் எடுத்து பாருங்க. மகரத்துடைய அதிபதியே சனி, அந்த சனி 12 இடம் விரயஸ்தானத்தில் கேதுவோடு இருக்கும்போது பக்தி மார்க்கத்தை ஈடுபடுறது மட்டும்தான் நல்லதே தவிர வேறு ஒரு பெரிய முயற்சிகளை இறங்குறது அவ்வளோ சேஃப் கிடையாது. அன்லஸ் நான் சொன்ன மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் யோகமான தசா புத்தி இருந்து இந்த 4 கிரக தசைகளில் கிரக புத்திகள் இல்லாமல் இருந்தால் ஓகே. கும்பம், எவ்வளோதான் பாசிட்டிவ் சைடில் 11th ஹவுஸில் உங்களுக்கு சனி கேது இருந்தாலும் கூட 5 பாவத்தில் இந்த செவ்வாய் ராகு இருப்பது உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் பயத்தை உண்டு செய்யும். ஏன்னா அந்த செவ்வாய் ராகு காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், டிப்ரெஷன், ஒரு மன உளைச்சல் சொல்லுவாங்க, பயம், தேவையில்லாத பயம், எதிர்காலத்தில் என்ன நடந்துடும், ஏதாவது கெடுதல் நடந்துருமா, நம்ம நினச்சதெல்லாம் கைவிட்டு போகுமான்ற பயம் தான் கொடுக்கும். இந்த பயத்தை நீக்க தான் இந்த மாதிரி நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வ பிரார்த்தனையோடு இருக்கிறது சேஃப். ஸோ செவ்வாய் ராகு சனி கேது இந்த காம்பினேஷன் எவ்வளோ நாள் இருக்கும்னா ஜூன் மாதம் வரைக்கும் இதோடைய இந்த விக்ரசான இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஜூனுக்கு பிறகு செவ்வாய் விலக ஆரம்பிக்கும், சனி இந்த பக்கத்தில் ரெட்ரோகேஷன்லேருந்து திரும்ப வந்து அது டைரக்ட் ஆகிறதுக்குண்டான சான்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். குருவை நெருங்க ஆரம்பிச்சிடும், பிரச்சனைகள் கம்மி. ஸோ இந்த பதிவு ஏன் நம்ம கொடுத்துருக்கோன்னா செவ்வாய் ராகு சனி கேதுவை பற்றி நிறைய பேர் கேட்டதுனால இது எல்லாரையும் பாதிக்குமானா நிச்சயமாக கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் இது பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது அந்த செவ்வாய்கிட்டருந்து ராகு யோகத்தை கொடுக்குமான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.